Hey guys, welcome back to our YouTube channel. Check the mic and make sure it sound right, boys. இன்னைக்கு தான் அது சோனாப்பூர் கேம்ப்ல இருந்து ஃபர்ஸ்ட் வேலை பாய் நோக்கி போயிட்டு இருக்கேன். எஸ், புர்ஜ் கலிஃபா ஃபைனலி பார்த்துட்டேன் கைஸ். ஹே கைஸ், இன்னைக்கு ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ரீடிங் நோட் பண்ணுறது தான் ஒர்க்கு. பதினாறாவது மாடியில் மேலே நிற்கிறேன். நீங்கள் லஞ்சு பிரேக் நான் சாப்பிட்றது சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன். நான் பேசுகிறது தெளிவாக கேட்குதான் கூட தெரில. செம்ம காற்று அடிக்கிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி வெயிலும் கூட. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டில் வந்து இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் இருக்குல்ல, அதில் வர ஏர் ப்ரெஷரை வந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு ரீடிங் எடுக்கிறது தான் ஒர்க்கு. இப்போ ஒரு மாதத்துக்கு இந்த ஒர்க்கு தான் இப்போதைக்கு போகும்மா. இப்போ நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். அங்கே அங்கே சைடு இருக்கிறது எல்லாமே துபாயா. இது வந்து அவுட்ரு சைடு துபாய். அங்கே எப்படி இருக்கோ அந்த மாதிரி இந்த சைட்லாம் டெவலப் பண்ணுறாங்க. ஃபுல்லாகவே தண்ணியா, நான் கூட வேற என்னமோ நினச்சேன். ஃபுல்லாகவே பில்டிங் நடுவில் ஃபுல்லாகவே தண்ணி. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் டோட்டல் துபாய் தெரியுது. கேமரா குவாலிட்டி தான் வெறும் ரொம்ப மோசமாக இருக்கு. வண்டி தான் கூட ஃபைனலி இந்த பில்டிங்கை பார்த்துட்டேன். 50 கிராம்ஸ் ஆகும் மேலே போனோன்னா, அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் மேலே விடுவாங்களாம். பரவாயில்ல, அந்த ஒர்க்குக்கு இந்த ஒர்க்கு எவ்வளோ பரவாயில்லண்ணா. இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஒர்க்கு இது சும்மா அப்படியே ரீடிங் எடுக்கிற ஒர்க் தான், அதனால பிரச்சனை இல்லை. அதே பிளேஸ் சாப்பிட்றதுக்கு இன்டர்வல் பிரேக் 12:00 1:30 வரைக்கும். இதோட இன்றைக்கும் அதே மாதிரி அடிக்கிறதுக்காக இந்த பில்டிங் தெரிதா கைஸ், இந்த பில்டிங்கு இது நான் பார்த்துருக்கேன். எல்லாம் மேகம் மூட்டமாக இருக்கனால ஒன்றும் இது நான் ஃபோட்டோவிலேயே பார்த்துருக்கேன். இதுவும் இங்கே தான் இருக்குது, நான் ரொம்ப பல கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஆனால் இதுலேயும் வேலை வருமா? சப்போஸ் புர்ஜு கலிஃபாவில் போன வாட்டி இதே கம்பெனி வேலை வந்துச்சான், பே பண்ணினா போக தேவையில்ல. வேலைன்னு வந்துச்சுன்னா மற்றபடி நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பே பண்ணிட்டு தான் போனோம். இது வந்து என்ன ஒர்க்குன்னா இப்போ தான் எனக்கு தெரியுது. இந்த ஹெச்விஏசின்னு சொல்லுவாங்கள்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் வர வந்து ஏர் ஃப்ரெஷ் ஏரை வந்து மெஷர் பண்ணி எவ்வளோ ஏர் வருது அந்த ரூமுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறது தான் ஒர்க்கு. இப்போ அந்த ஒர்க்கு மாதிரி கஷ்டம் இல்லை. ஆனால் இது இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததுனால அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்படியே கட்டையமான மரத்தை கொடுத்து உடம்பு வலினா பயங்கரமாக வந்துச்சு. ஆனால் இது அப்படி இல்லை,
சும்மா உட்காந்து ஒரு நோட் பேடில் ரீடிங் எழுதுறது மட்டும்தான் அவருக்கு. ஈஸியாக தான் இருக்குது, இதுவே இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் இதுவே இருக்காதே, இன்னும் ஒரு மாதத்தில் எந்த வேலையும் மாறிடும். ஃபோனு தான் காய்ஸ் மாற்றணும், வேறு ஃபோன் மாற்றணும். அப்போ சம்பளம் வரட்டும், புது ஃபோன் வாங்கணும். ஐஃபோன் வாங்கலாமான்னு பார்க்குறேன். ஐஃபோன் ஆனால் வேஸ்ட்டு, வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் ஐஃபோன் வச்சுருக்கு, என்ன பண்ணுறது? அப்படின்னா பார்த்தா நிறையா ஃபோன் இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்குனே. இப்போ சாம்சங்கில் ஒரு ஃபோன் ஒன்று வந்துருக்குது, நல்லா அப்படி ஜூம் பண்ணுறாங்க, அப்படி நல்லா 10x வரைக்கும் ஜூம் ஆகுது. அந்த ஃபோன் தான் வாங்கணும். இதுவே வந்து 4x 4x0 அவ்வளோதான் வந்து ஜூம் ஆகுது, அது 10 ஆகுமா? அப்படி இன்னும் செம்மையாக இருக்கும். ஆனால் இதுவே பாருங்கள், மங்கலாக இருக்குது ஓரளவுக்கு மேலே. வேறு எப்படி இருக்கு? கீழே போட்டா கரகாலி ஃபுல்லோர் கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்விஏசி உடைய டயக்ராம். இது அப்படியே இது மேலே இங்கே தான் நான் ரீடிங் எடுக்கணும். ஒரு ஃபேன் மாதிரி இருக்கும், அதை வச்சு இது மேலே ஃபுல்லாக ரீடிங் எடுக்கணும். ஃப்ளாட்டு ஃப்ளாட்டு கட்டுறாங்க. டயக்ராம் பார்த்து ஒரு ப்ளூ கலர் லைன், ப்ளூ கலர் லைன் போதா? இதுதான் இது இங்கே வர லைன். இந்த ஃபேனில் வச்சு பார்க்கணும், பார்த்து ரீடிங் நோட் பண்ணணும். இந்த டயக்ராம் நமக்கு பார்க்க தெரியணும், அப்போ தான் அந்த வேலை செய்ய முடியும். பரவாயில்ல, எனக்கு 2-4 அந்த டயக்ராம் புரிஞ்சிச்சு. ஈஸி தான் கைஸ், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை.